வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் இட்லி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து சும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இதை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலான்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்வீட் இட்லி பண்ணுறதுக்குங்க நான் வந்து இட்லி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அப்போவே அரைச்சி ஊற்றினா கூட நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன். தேவையான அளவு வெல்லம், பயத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து வறுத்துட்டு இந்த மாதிரி வந்து குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஆப்ஷனலுக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து இந்த மாதிரி பொடிச்சிருக்கேன். இப்போ இந்த இட்லி மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது. நான் வந்து நல்ல நயமான வெள்ளம் தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் வடிகட்டில், உங்களுக்கு வந்து தூசான வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாகு வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த வெள்ளத்தை போட்டு இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு ஏலக்காயை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதையும் நம்ம வந்து நல்லா கரைச்சிக்கலாம். அந்த ஏலக்காயெலாம் உள்ளே போகிற அளவுக்கு பாருங்கள், நான் துணி போட்டு தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் துணி இல்லைனா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கோங்க. இதில் ஒன்று ரெண்டு வெள்ளம் வந்து முழுசாக இருந்தால் கூட அது நல்லா தான் இருக்கும். உங்கள் மாவு வந்து தண்ணியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் வந்து திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாதி அளவு நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா. இதில் வந்து நடுவில் வந்து இந்த பயத்தம்பருப்பை வறுத்த பொடி பண்ண பயத்தம்பருப்பு பொடி, இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து தூவிக்கலாம். இது நடுவில் மேலே இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றி நம்ம வேகும்போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பொட்டுக்கடலை பொடி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் குழ குழப்பாக இருக்கும். நீங்கள் இதை இட்லி மாவுக்கு மேலேயும் நீங்கள் வந்து இதை பண்ணலாம். ஏன்னா உதிர்ந்து போயிடும் நீங்கள் மேலே பண்ணிங்கன்னா. இந்த மாதிரி ஸ்டஃபிங் மாதிரி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே கொஞ்சம் வந்து தேங்காய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இட்லி பிடிக்காத குழந்தைகள் கூட சாப்பிட்ருவாங்க. நீங்கள் எள் கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம், அது கொஞ்சம் குழக்கட்டை ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவும் மாவு ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக. ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது உள்ளே போட பிடிக்கல அப்படின்னா இந்த ஃபில்லிங் எல்லாத்தையுமே நீங்கள் மேலே கூட வச்சுக்கலாம். ஆனால் மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக உதிரும். இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த நாலு முந்திரி பருப்பு வந்து நான் தூவிக்கிறேன். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். முந்திரி பருப்பு தான் போடணும்னு இல்லை, உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம். நான் குழந்தை சாப்பிட்றதால ஒரு ஃப்ளேவருக்காக நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா இந்த தேங்காயை கூட நீங்கள் கொஞ்சம் வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான் நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். நான் வெந்த உடனே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் இட்லி வந்து வெந்துருத்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான கிட்ஸ் ஸ்பெஷல் இது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.